ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். விஜயதசமியை ஒட்டி வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. இந்த தினத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். இந்த தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்து வழிபட்டால் பணப்பிரச்சனையே வராது, செல்வ செழிப்பை அள்ளித்தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பதிவுக்குள்ள போகலாம். நாளை அக்டோபர் 28 சனிக்கிழமை கௌமதி ஜாகர விரதம் அனுஷ்டிக்கப்படுறது. இது கோஜாகிரி பௌர்ணமி என்றும் லக்ஷ்மி பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுறது. இந்த தினத்தில் இரவு முழுவதும் லக்ஷ்மி பூஜை செய்ய லக்ஷ்மி தேவி வீடு தேடி வருவாள். வீட்டில் மங்களமும் செல்வமும் பெருக தொடங்கும். இரவு நேரத்தில் இயலாதவர்கள் மாலை வேளையிலேயே பூஜை செய்தும் மகாலட்சுமியின் ஸ்தோத்திரங்களும் பாடல்களும் பாடி அன்னையின் அருளை பெற்றிடலாம். இது மிக மிக சக்தி வாய்ந்தது. அன்னை லக்ஷ்மி தேவி ஏதோ ஒரு ரூபத்தில் பக்தர்களின் வீட்டுக்கு வருவதாகவும் சுபிக்ஷம் ஏற்படும் என்பது ஐதீகம். இதற்கு பின் ஒரு சுவாரஸ்யமான விரத கதையும் உள்ளது. அந்த விரத கதையும் இந்த தினத்தில் அவசியம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய செல்வமழை பொழிய செய்யும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய ஸ்ரீஸ்துதியும் பார்க்கலாம். ஸ்ரீஸ்துதி தினமுமே பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை பௌர்ணமி, நாளை மறுநாளும் பௌர்ணமி இருக்கிறது, தவறாமல் இந்த தினத்தில் பாராயணம் செய்து பயன்பெறலாம். விஜயதசமியை தொட்டு வரும் பௌர்ணமி கோஜாகிரி பௌர்ணமி, கோமதி பூஜை, கௌமதி ஜாகர விரதம், ஸ்ரீ லக்ஷ்மி பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த பௌர்ணமி மராட்டியத்தில் லக்ஷ்மி பௌர்ணமி என்று கொண்டாடுவார்கள். இன்றைக்கு லக்ஷ்மி பூஜை செய்வது வழக்கம். சாயங்காலம் அனைவருமே அங்கு நிலாச்சோறு தான். சோறுன்னா சாப்பாடு இல்லை, ஸ்நாக்ஸும் பாலும் தான். மராட்டியத்தில் இந்த தினத்தில் ஒவ்வொரு காலனி, ஒவ்வொரு பில்டிங் டெரஸிலும் இந்த ராத்திரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஏன் இந்த கொண்டாட்டம்? அதற்கு பின் உள்ள சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்ளலாம். அவள் ஒரு ஏழை பெண்மணி. பெண்களுக்குரிய மாதாந்திர தொல்லை அவளுக்கு வந்துவிட்டது. அன்று இரவு படுக்க இடமும் ஒரு மாற்று துணியும் அவளுக்கு வேண்டியிருந்தது. ஒவ்வொரு இடமாக போய் தேடுறா. ஆனா வறுமை, மற்றொரு விஷயம் வீட்டுக்கு தூரம், யாரோ இவ எப்படிப்பட்டவளோ அதனால எல்லோரும் இடம் கொடுக்க மறுத்துடுறா. பொழுது சாய்ஞ்சிடுறது. அவள் ஒரு மீனவர்கள் அதிகமாக வாழும் இடத்துக்கு வரா. அங்க வந்துட்டு ஒரு வீட்டின் கதவை தட்டுறா. அம்மா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், இன்னும் நிறைய தூரம் போகணும், ராத்திரி பொழுதாயிடுது, பசியில மயக்கம் வர மாதிரி இருக்கு, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல படுக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த வீட்டில் இருந்தவள் ஒரு மூதாட்டி. அந்த வயதான பெண்மணிக்கு வந்தவள் மேல ரொம்ப பரிதாபம் ஏற்படுறது. நீ சகஜமா இங்க தங்கிக்கலாம், ஆனா வீட்டிற்கு விளக்குன்னு சொல்ற, நான் இங்க ஒரு உலக்கைய வைக்கிறேன், அதை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. வந்தவளும் ஒப்புக்குறா. மறுநாள் காலம்ற விடியறது. அம்மா, நான் சமுத்திரத்துல போய் குளிச்சுட்டு சுத்தமா வரேன் அப்படின்னு வந்த பெண்மணி சொல்றா. சமுத்திரத்திலிருந்து அவ திரும்ப வரவே இல்ல. ஆனா அந்த ஏழை மீனவ பெண்மணி குடிசையோ தங்கத்தாலும் வைரத்தாலும் நிரம்பி இருந்தது. அப்போ ஒரு அசரீரியின் குரலும் கேட்டது. வந்தது, நான் ஸ்ரீமன் நாராயணனுடைய தர்ம பத்னி மகாலட்சுமி. நான் தான் அந்த பெண்மணியாக வந்து ஒரு நாள் தங்கறதுக்கு இடம் கேட்டேன். வீட்டிற்கு விளக்கு அப்படின்றதுனால என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்துட்டா. ஆனா அந்த தீவுல இருக்கக்கூடிய இந்த மீனவ பெண்மணி மாத்திரம்தான் எனக்கு தங்கறதுக்கு இடம் தந்தா. எனக்கு நீங்கள் யாருமே எதுவுமே தர வேண்டாம், எல்லார்ட்டமும் அன்போட இருங்கோ. எல்லாரும் ஒருத்தர் அன்போட இருக்கணும். அன்பு இருந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன், நான் வசிப்பேன், இந்த தீவுல நான் இனி இருப்பேன், இங்க இருப்பவர்களுக்கு செல்வத்திற்கு ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னு அந்த அசரீரி சொல்றது. அந்த தீவு தான் மும்பையின் ஏழு தீவுகளில் ஒன்று. அவள் தங்கிய இடம் மகாலட்சுமி என்கிற கடற்கரை கிராமம். இன்னைக்கும் மகாலட்சுமி ஏரியாவில் தான் பம்பாயின் பெரும் பணக்காரர்கள் இருக்கின்றனர். இந்த உலக்கையை வைத்த இடத்தில் தான் மகாலட்சுமி கோவில் இன்று எழுந்து நிற்கிறது. பம்பாய் மக்கள் சாப்பாட்டிற்கு ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டார்கள். இது நடந்த நாள் கோஜாகிரி எனப்படும் நவராத்திரியை ஒட்டி வரும் பௌர்ணமி திதி நாள். இன்று மகாலட்சுமி பூஜை செய்து வழிபட்டால் பணப்பிரச்சனையே வராது என்பது மராத்திய மக்களின் நம்பிக்கை. இந்த லட்சுமி பௌர்ணமி தினத்தில் பலரது வீட்டில் கலசம் வைத்து லட்சுமி பூஜை செய்வது உண்டு. வழக்கம் இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் வீட்டில் லட்சுமி படத்திற்கு விளக்கேற்றி பூ வைத்து பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு விளக்கு வைத்து வரலாம். மேலும் வீட்டில் லட்சுமி கட்டாட்சம் பெற சகல விதமான லட்சுமி ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் பாராயணம் செய்ய பலன் பெறுவோம். இந்த தினத்தில் பணமழை பொழிய செய்யும் சைவ வைணவ ஸ்தோத்திரங்களை வாங்கி பயன்பெறலாம். பலருக்கு தானம் அளித்தும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று ஸ்ரீஸ்துதி பாராயணம் செய்வது லட்சுமி அன்னையை நம் இல்லத்திற்கு வரவழைத்து செல்வம் பெருக செய்யும். அந்த ஸ்ரீஸ்துதியை பற்றி தெரிந்து கொண்டு அதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறலாம். ஒரு பிரம்மச்சாரி திருமணத்திற்கு பணம் வேண்டி ஊர்ல பலர்கிட்ட போய் பணம் கேட்கிறா. ஆனா கேட்டும் கிடைக்கல. சுவாமி தேசிகர்கிட்ட கேட்க அவர்
அவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வேண்டி அருளியதுதான் ஸ்ரீ ஸ்துதி. இதுபோல் ஆதிசங்கரரும் ஒரு ஏழை பெண்மணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் மூலம் அனுகிரகம் செய்துள்ளார். இருவருமே அந்த தங்க காசுகளை கையாலும் தொடாமல் உதவி கேட்டு வந்தவர்க்கும் மிக ஏழ்மை நிலையில் உஞ்ச விரத்தி போட ஒரு நெல்மணி கூட இல்லாதவர்க்கும் மனமிறங்கி செல்வம் கிடைக்க அருளினார்கள். நமக்காக எழுதிய ஸ்துதிகள் தான் இவை. அவர்களுக்கு இதன் தேவை ஒரு பொழுதும் கிடையாது. இந்த ஸ்ரீ ஸ்துதி இன்றும் திருமலையில் ஒழிக்கிறது. வேதாந்த தேசிகருக்கு பூஜையும் நடக்கிறது. இந்த ஸ்ரீ ஸ்துதியானது 25 ஸ்தோத்திரங்களை கொண்டது. இந்த ஸ்ரீ ஸ்துதியில் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் பற்றி வேதாந்த தேசிகள் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஸ்ரீ ஸ்துதியின் மகிமையாலேயே திருமலை திருப்பதி உண்டியலில் காணிக்கை கோடிக்கணக்கில் குவிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது. அதனால் மகாலட்சுமி மற்றும் பெருமாளின் மனதை உருகச் செய்யவும் வற்றாத செல்வ வளம் பெருகவும் ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்வது மிக உத்தமம். முதலீடுகளில் லாபம் குவிக்கவும் வினையற்ற செல்வம் பெருக சுப காரியத்தில் பண முடை ஏற்படாது இருக்க வேண்டுபவர்கள் அவசியம் இந்த ஸ்ரீ ஸ்துதியை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தினமும் படிக்க இயலாதவர்கள் வெள்ளிக்கிழமையாவது படிக்க வேண்டும். திருமணம், வீடு கட்டுதல், கிரக பிரவேசம் மற்றும் இதர சுப காரியங்களை துவங்குவதற்கு முன்னர் இந்த ஸ்ரீ ஸ்துதியை படித்துவிட்டு அந்த பணியை துவங்கினால் பொருள் தட்டுப்பாடின்றி சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் என்ன செய்தும் தரித்திரம் போகவில்லை என்று கருதுபவர்கள் வெள்ளிதோறும் கோமியம் தெளித்து சாம்பிராணி புகை போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்தால் நல்ல முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நன்னாள்ல நாமும் ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். வேதாந்த தேசிகர் ஏற்றிய ஸ்ரீ ஸ்துதி. ஸ்ரீ கனகதாரா லக்ஷ்மி ஸ்தவ ராஜக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி. வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷஃ பீட்டிம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா. பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிமா பிரார்த்தினீனாம் பிரஜானாம். ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரியம சரணஸ்த்வாம் சரண்யாம் பிரபத்யே. ஆவிர்பாவஹ் கலஷ ஜலதா வத்வரே வாபி யஸ்யாஹ. ஸ்தானம் யஸ்ய சரசிஜ வனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா. பூமா யஸ்ய புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா. ஸ்தோக ப்ரஜ்ஞைரணவதி குணா சூயசேசா கதம் த்வம். ஸ்தோத்தவ்யத்வம் திஷதி பவதி தேஹி பிஸ்தூயமானா. தாமேவ த்வாம் அனிதர கதி ஸ்தோதுமாஷம் சமானக. சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனீயோ பவேயம். சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசேகஸ்ய ந ஸ்யாத். யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷாம். ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம். தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏக லக்ஷ்யம் சமாதௌ. பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம். நிஷ்ப்ரத்யூஹ ப்ரணய கடிதம் தேவி நித்யான பாயம். விஷ்ணுஸ்த்வம் சேத்ய நவதி குணம் த்வந்த்வமன்யோன்ய லக்ஷ்யம். சேஷச்சித்தம் விமல மனசா மௌலயஶ்ச ஸ்ருதீனாம். சம்பத்யந்தே விஹரண விதௌ யஸ்ய ஷய்யா விசேஷாஹ. உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ ருஞ்சிதோபாதி கந்தம். பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோர் ஏகசேஷித்வ யோகாத். பத்மே பத்யுஸ்தவச்ச நிகமை நித்யமன்விஷ்யமானக. நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன்மானசம்னக. பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி பிருந்தேன சார்தம். மத்யே கிருத்ய த்ரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம். விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தௌ. பிரம்மேஷாத்யா தததி யுவயோர் அக்ஷசார பிரச்சாரம். அஸ்யேஷானா த்வமசி ஜகத சம்ஸ்ரயந்தி முகுந்தம். லக்ஷ்மி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்தி ரேதி. யன்னாமானி ஸ்ருதி பரிபணான் ஏவமாவர்த்தயந்தக. நாவர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்ம சக்ரே. த்வாமே வாஹு கதிஜித பரே த்வத்பிரியம் லோகநாதம்.
கிம் தைரந்த கலகமலினை கிஞ்சிதுத்தீரிய மக்னைஹி த்வத் சம்ப்ரீத்யை விஹரதி ஹரௌ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ பகவதி யுவாம் தம்பதி தைவதம் நக ஆபன்னார்த்தி பிரஷமண விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோகோ ஆச்சக்யுஸ்த்வாம் பிரியசகசரீம் ஏகமத்யோபபன்னாம் प्रादुर्भावैरपि समतनुः प्राद्वमन्वीयसे त्वम् दूरोक्षिप्तैरिव मधुरता दुग्धराशिस्तरङ्गैः दत्ते शोभां हरिमरकते तावकी मूर्तिराद्या तन्वीतुङ्गस्तनभरणता तप्तजाम्बूणदाभा यस्यां गच्छन्त्युदयविलयैर्नित्यमानन्दसिन्धौ इच्छावेगोल्लसितलहरी विभ्रमं व्यक्तयस्ते आसंसारं विततमखिलं वाङ्मयं यद्विभूतिः यद्ब्रूभङ्गात् कुसुमधनुषः किं करोमेरुदन्वा यस्यां नित्यं नयनशतकैर्येकलक्ष्यो महेन्द्रः पद्मे तासां परिणतिरसौ भावलेक्षैस्त्वदीयैः अग्रे भर्तुः सरसिजमये भद्रपीठे निषण्णाम् अम्बोराशेरधिकतसुधा सम्प्लवादुत्थितां त्वाम् पुष्पासारस्थगितभुवनैः पुष्कलावर्तकाद्यैः क्लुप्तारम्भः कणकक्लेशैरभ्यपिञ्चन् गजेन्द्राः आलोक्य त्वाम् अमृतसहजे विष्णुवक्षस्थलस्ताम् शापाक्रान्ता शरणमगमन् सावरोधाः सुरेन्द्राः लब्ध्वा भूयस्त्रिभुवनमिदम् लक्षितम् त्वत्कटाक्षैः सर्वाकारस्थिरसमुदयाम् सम्पदम् निर्विशन्ति आर्तत्राणव्रतिभिरमृता सारनीलाम्बुवाहैः अम्बोजानाम् उषसि मिषताम् अन्तरङ्गैरपाङ्गैः यस्यां यस्यां दिशि विहरते देवि दृष्टिस्त्वदीया तस्यां तस्यामहमहमिकां तन्वते सम्पदोगाः योगारम्भत्वरितमनसो युष्मदैकान्त्ययुक्तम् धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनायां तेषां भूमे धनपतिगृहात् अम्बरादम्बुदेर्वा दारा निर्यान्त्यधिकमधिकं वाञ्छितानां वसूनां योगारम्भत्वरितमनसो युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिह ये धारयन्ते धनायां तेषां भूमे धनपतिगृहात् अम्बरादम्बुदेर्वा दारा निर्यान्त्यधिकमधिकं वाञ्छितानां वसूनां श्रेयस्कामा कमलनिलये चित्रमाम्नाय वाचां चूडापीडं तव पदयुगं चेतसाधारयन्तः छत्रच्छाया सुभगशिरसश्चामरस्मेरपाश्वाः श्लाघाशब्दश्रवणमुदिताश्रग्विनः सञ्चरन्ति ऊरीकर्तुं कुशलमखिलं जेतुमादीनरातीन् दूरीकर्तुं दुरितनिवहं त्यक्तुमाद्यामविद्याम् अम्बस्तम्भावधिकजननग्रामसीमान्तरेकाम् आलम्बन्ते विमलमनसो विष्णुकान्ते दयान्ते जाताकाङ्क्षा जननि युवयोरेकसेवाधिकारे मायालीडं विभवमखिलं मन्यमाणास्तृणाय प्रीत्ये विष्णोस्तव च कृतिनः प्रीतिमन्तो भजन्ते वेलाभङ्गः प्रशमनफलं वैदिकं धर्मसेतुं सेवे देवि त्रिदशमहिला मौलिमालार्चितन्ते सिद्धिक्षेत्रं शमितविपदां सम्पदां पादपद्मं यस्मिन्नीषन्नमितशिरसो यापयित्वा शरीरं वर्तिष्यन्ते वितमसि पदे वासुदेवस्य धन्याः साणुप्रासप्रकटितदयैः सान्द्रवात्सल्यदिग्धैः अम्बस्निग्धैरमृतलहरी लब्धसब्रह्मचर्यैः धर्मे तापत्रयविरचिते गाढतप्तं क्षणं माम् आकिञ्चन्यग्लपितमनदैरादयेता कटाक्षैः सम्पद्यन्ते भवभयतमी बाणवस्त्वत्प्रसादात्
பாவா சர்வே பகவதி ஹரௌ பக்தி முத்வேலயந்தஹ யாச்சே கிம் த்வாமஹமிஹ யத சீதலோதார ஷீலா பூயோ பூயோ திஷசி மகதா மங்களானாம் பிரபந்தான் மாதா தேவி த்வமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகம் ஜனனி யுவயோர் ஏக லக்ஷ்யம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்யதஸ்த்வம் கிம் தே பூய பிரியமிதி கிள ஸ்மேர வக்த்ரா விபாசி கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வசசா மௌலி மந்தார மாலா சம்பத் திவ்யா மது விஜயின சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வசசா மௌலி மந்தார மாலா சம்பத் திவ்யா மது விஜயின சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனு உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்ரம் ஏத பட்டந்தக சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி உபசித குரு பக்தே ருத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவத்தியை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாய ஸ்தோத்ரம் ஏத பட்டந்தக சகல குஷல சீமா சார்வபௌமா பவந்தி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக இதி ஸ்ரீ வேதாந்த தேசிக விரசிதா ஸ்ரீ ஸ்துதி சம்பூர்ணா ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஓம்.